நேயர்களுக்கு வணக்கம். நாம வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் வந்துடுச்சு. மார்ச் 26 ஐபிஎல் தொடங்கிடுச்சு. என்னங்க இப்போதான் முடிச்ச மாதிரி இருக்கு, சிஎஸ்கே ஜெயிச்ச மாதிரி இருக்கு, மறுபடியும் ஐபிஎல்னு சொல்றீங்களா? உண்மை தாங்க, போன முறை நடந்தது கோவிட்னாலங்க பீஸ் பீஸாக நடத்தி இன்ஸ்டால்மெண்ட்ல நடத்தி முடிச்சோம். இந்த வாட்டி ஆனுவல் வருஷம் நடக்கக்கூடிய அந்த போட்டி நடக்குது. வெல், இன்னைக்கு யார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே. என் சட்ட கலரை பார்த்தா தெரியலையா, எல்லோ ஜெர்சியில் வந்திருக்கேன். இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. யார் எதிர்த்து ஆடுறாங்க? கேகேஆர். அட, போன ஃபைனல்ஸோட ரீப்ளே தாங்க இது. போன முறை ஃபைனல்ஸில் சிஎஸ்கே கேகேஆர் அடிச்சுது, இந்த முறை கேகேஆர் நம்மளை அடிக்கணும்னு வந்திருக்காங்க. ஆனால் விஷயம் என்னவோ, யார் ஜெயிக்கிறது அப்படின்னு இருந்தாலும் போட்டி சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெண்டு புது கேப்டன் சிஎஸ்கேல ரவீந்திர ஜடேஜா. சிஎஸ்கேல தோனி இல்லாமல் ஐபிஎல்ல இதுதான் முத தடவை களம் இறங்குறாங்க அந்த சீசனுக்காகவே. அஃப்கோர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நானா நீயான்லாம் இருந்து கடைசியில் ஸ்ரேயஸ்ஸை கூட்டு போய் தம்பி நீ கேப்டன் பண்ணுப்பா அப்படின்னு கல்கத்தாவில் கொண்டு போய் விட்டுருங்க. பல கேப்டன் இருக்கிற ஒரு டீம் அந்த கேகேஆர். சரி, இந்த போட்டி எப்படி இருக்க போகுது, எங்கே நடக்குதுன்னு பார்த்தா 8:00 மும்பை வான்கடே ஸ்டேடியமில் ஆட போகிறாங்க. தோனி கேப்டன் ஆடல, விக்கெட் கீப்பர் ஆடுறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் விசில் போட தயாராகிட்டாங்க. இந்த வென்யூவை பொறுத்த மட்டும் சிஎஸ்கேக்கு ஜாலி தான். ஏன்னா நம்ம 52 இருக்கார் பாருங்க, அந்த கிரவுண்டில் மாங்கு மாங்குன்னு ரன் அடிப்பார், நிறைய ரன் அடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேக்கார்னா, லாஸ்ட் 11 மேட்ச் அந்த கிரவுண்டில் விளையாடி 9 மேட்ச் தோத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்குது சிஎஸ்கே ஜெயிக்கும். இதிலேயே இருந்தாலும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், சிஎஸ்கேக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்கி அப்பா எங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒன்று எடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்ன தீபக் சாகர் காலில் அடிபட்டு விளையாட முடியாத சூழ்நிலை. சரி பரவாயில்லன்னு நினச்சா மோயின் அலி பேட்டை விட்டு சும்மா ஒன்றாப்பில் அடி அடி நமக்கு அடிக்கிறவர், விசா ப்ராப்ளம், நேற்று தான் வந்து இறங்கியிருக்காரு, குவாரண்டைனை முடிச்சு 2வது மேட்ச் தான் ஆடுவார்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ருத்துராஜ் கெய்க்வாடை நம்புவோம், அவர் ரன் அடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பிராவோ இருக்காருங்க எங்கே பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பொறுத்த மட்டும், கல்கத்தாவை பொறுத்த மட்டும் அவங்க நம்பி இருக்கிறது இப்போ சுனில் நாராயண் இருக்கார், இப்போ அந்த போராட்டி அப்படி நிமித்தி எடுத்துகிட போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் பையன் அங்கே இருக்காரு வெங்கடேஷ் ஐயர், அடி தடி டமால் டுமீலுக்கு தயாராக இருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த போட்டியை பொறுத்த மட்டும் சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. சாம்பியனாக உள்ளே போகிறாங்க கேகேஆர். அவங்க அப்படி புதுசாக அந்த டீமை அப்படி இப்படி செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆக்ஷனில். நாம் கொஞ்சம் கோர் யூனிட்டோட தான் உள்ளே போயிருக்கோம். போட்டி விறுவிறுப்பாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்று 8:00 பார்த்து ரசிக்கலாம் கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே. வெல், என்னடா திடீர்னு ஐபிஎல்லை பற்றி கையில் மொபைல் ஃபோன் வச்சுன்னு பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இருக்குது. காரணம், இந்த ஐபிஎல் தொடர் முடிகிற வரைக்கும் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவோம், மேட்சை பற்றி பேசுவோம். இன்றைக்கி நான் பேசுகிறேன், திடீர்னு சில விருந்தினர்கள் வரலாம், அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம், பிரபலங்களும் வந்து உங்களோட பேசலாம். ஸோ இனிமேல் அடுத்து வரும் நாட்களுக்கு ஜாலியாக நம்ம அப்படி சாஞ்சு உட்காந்து நைட் 8:00 மேட்சை பார்க்குறோம், மறுநாள் ஜாலியாக மேட்சை பற்றி பேசுகிறோம். கெட் ரெடி, இது ஐபிஎல் சீசன், தயாராகுங்க எல்லாரும், விசில் போட என் கூட. நான் பரத், டடபாய்.